ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் தருவை ஆறுபடை பாலமுருகன் திருக்கோயிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை முன்னிட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு வேஷத்தில் வந்திருக்கிறது தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்புறமா வந்து சொல்லுங்கள் வெல்லுங்கள் அந்த ஒரு போட்டி வச்சுருக்காங்க, இதுவும் இந்த வீடியோவில் கவர் ஆகிருக்குது. பிள்ளைங்க வந்து இறைவணக்க சமயப்பு மாணவ மாணவிகள் வந்து இறைவணக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாலும் தேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து நான் தருவேன், உன் கோவில் வருவேன், பாடல் புனைவேன், குறைகள் தீர்ப்பாய் கணபதியே. பாலும் தேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து நான் தருவேன், உன் கோவில் வருவேன், பாடல் புனைவேன், குறைகளை தீர்ப்பாய் கணபதியே. முக்கனி அப்பம் அவளோடு பொரியும் முதல்வா உனக்கே நான் படைப்பேன். கற்பக கழிவே அற்புத கனியே, கல்வியே அருள்வாய் கஜமுகனே. பாலும் தேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து நான் தருவேன், உன் கோவில் வருவேன், பாடல் புனைவேன், குறைகளை தீர்ப்பாய் கணபதியே. பேடை வயிறும் பிறை போர் போடும் யானை முகமும் உடையவனே, உன் பாத சிலம்பின் நாதம் கொண்டு வேதம் பயிர்வாய் வித்தகனே. பாலும் தேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து நான் தருவேன், உன் கோவில் வருவேன், பாடல் புனைவேன், குறைகளை தீர்ப்பாய் கணபதியே. அன்னை பிதாவும் முன்னறி தெய்வம் அறிந்திட செய்தாய் அரும்பொருளே, உன் ஞான பழத்தை நாங்கள் புசிக்க தானம் தருவாய் ஐந்தரனே. பாலும் தேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து நான் தருவேன், உன் கோவில் வருவேன், பாடல் புனைவேன், குறைகளை தீர்வாய் கணபதியே. தொடர்ந்து தீபாராதனை, அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் கண்டினியூ ஆகும் என்பதை உங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தீபாராதனை. இந்நாளில் சமயப்பு மாணவ மாணவிகளுக்கான மாறுவேட போட்டி மற்றும் நடன போட்டிகள் நடைபெற இருக்கிறது. இம்மாறுவேட போட்டிக்கு நடுவராக வந்திருக்கும் தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்களையும் என் சார்பிலும் சக்தி நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் திரு அருமை தங்கம் வட்டாட்சியர் ஓய்வு அவர்களையும் என் சார்பிலும் சக்தி விநாயகர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். மேலும் இவ்வூரின் துணைத் தலைவர் சுவாமிநாடார் அவர்களை என் சார்பிலும் சக்தி விநாயகர் நற்பணி மன்ற சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறேன். சக்தி விநாயகர் நற்பணி மன்ற தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் துணைத் தலைவர் என் தீபன் அவர்களையும் மன்ற பொருளாளர் பொன் ரஞ்சித் அவர்களையும் மேலும் மன்ற துணை செயலாளர் என் பிரவீன் அவர்களையும் என் சார்பிலும் சக்தி விநாயகர் நற்பணி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்று என் வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து மாறுவேட போட்டி. மாறுவேட போட்டிக்கு பெயர் கொடுத்தவர்கள் உடனடியாக மேடைக்கு அருகாமையில் வந்து உங்களது திறமையை வெளிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மயிலுண்டு பயமில்லை, குகன் வந்து புகழ் இல்லை. நன்றி. முருகரா வந்து கலக்கிய அவருக்கு கையில் படிக்க
எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, நன்றி கண்ணா. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்கும், அது எது நடக்கும் போதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். நன்றி கண்ணா. பழங்கள், காய்கறிகள், மீன் வகைகள் அதிகம் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். அது நோய் வருவாமல் உங்களை காத்துக்கொள்ளும். எங்கு சென்றாலும் கை கால்களை சுத்தமாக கழுவுங்கள். அது நோயிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள உதவும். நன்றி, நன்றி டாக்டர். தர்மத்தை காப்போம், தர்மத்தை காப்போம், நல்வாழ்வை மனதில் வைப்போம், தீயதை ஒழிப்போம். ஓம் சக்தி பராசக்தி. நன்றி சக்தி. கண்ணா, நான் ராதை வந்திருக்கிறேன், உனக்கு வெண்ணெய் கொண்டு வந்திருக்கிறேன். எங்க இருக்க, ஓடி வா கண்ணா. கண்ணா எவ்வளவு பூனாலும் வரமாட்டான். குழந்தையின் பசி போக்க உணவு ஊட்டுவது தந்தையும் தெய்வம் தான். ஆனால் விவசாயியும் தெய்வம் தான். விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயம் செய்வோம். நன்றி, வணக்கம். குரத்தி வந்திருக்கேம்மா, குரத்தி. யாருக்கெல்லாம் குறி சொல்லணுமோ வாங்கம்மா வாங்க. காரணம் இருந்தும் அதற்கு இதும் கலந்து போகும், அதுவும் கலந்து போகும். நன்றி சின்ன கண்ணனுக்கு. நன்றி. தொடர்ந்து பிரைஸ் ரெடி. கேள்வி எளிமையான கேள்விதான், அதுல விடை இருக்கும். சும்மா பிரைஸ் கொடுக்கணும் தான் இதை கூப்பிடுறோம். வாங்க, உங்க ஒண்ணு வேண்டாம், அது இங்க கேள்வியும் விடையும் அதுலயே இருக்கும். இங்க சொல்லணும்னு ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் இல்லை. அப்படி வாங்க, ஒருத்தரா வாங்க. உங்களுக்கான கேள்வி, டெய்லி கோயில்ல பாட்டு கேட்டு போயிடலாம், அதனால ஈஸியா சொல்லிடலாம். இவர் இசையமைத்து பாடிய கற்பகவல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன் அந்த பாடல் இன்றளவும் நேயர்களால் விரும்பி கேட்கப்படுகிறது. மதுரை வரதராஜ பெருமாள் கோவிலில் ஓரமாக பெஞ்சு போட்டு ஹிந்தி வகுப்பு நடத்தியதை தவிர வேறு எந்த வேலையும் இவர் பார்த்ததில்லை. சினிமா பாடல்கள் மூலம் தமிழ் மக்களை தனது காந்த குரலால் கட்டி போட்ட எழிலிசை வேந்தன். தமிழ் மொழியை அதற்குரிய அளவோடு தெள்ள தெளிவாக உச்சரித்து பாட்டுக்கு தலைவனான பாட்டு தலைவன் இவர். சவுந்தரராஜன் என்பது சரியான பதில். இவருக்கான பரிசினை அவரது ஊர் துணை தலைவர் அவர்களை அழைத்து அன்போடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து ஒவ்வொருவரா இன்னும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, அதுக்கு பதில் சொல்றீங்களா? பெரிய தட்டு, சிறப்பு பரிசு, சிறப்பு கேள்வி எடுக்கிறீங்களா? இங்க வாங்க. இதுல ஏதாவது ஒரு கேள்வி நீங்க எடுக்க.
கட்டி போட்டேன். ஒரு காரில் கார்ல ஒரு கார்ல ரெண்டு தந்தை ரெண்டு மகன்கள் பயணம் செய்கின்றனர். அந்த காரில் பயணம் செய்த மொத்த நபர்கள் எத்தனை? ஒரு காரில் இரண்டு தந்தை இரண்டு மகன்கள் பயணம் செய்கின்றனர். அந்த காரில் பயணம் செய்த மொத்த நபர்கள் எத்தனை? ஒரு கார்ல ரெண்டு மகன் ரெண்டு ஒரு காரில் கேள்வியை வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் சொல்லதை விட உங்களுக்கு கையில தந்த போதும். இதற்கு குழு எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்டர்வியூல எத்தனை பத்து பேர் இருப்பாங்க, பத்து செகண்ட்ல இது பதில் சொல்லணும். அதனாலதான் இதுக்கு பதில் எதுவும் சொல்லி தர முடியாது, யோசிச்சுதான் சொல்லணும். நாலு பேரா? வெளியே இருந்து யாரும் பதில் சொல்லாண்டா? எத்தனை பேரு இங்க? யாரும் எல்லாரும் என்ன சொல்றீங்க? மூன்று பேரா? எப்படி மூணு பேரு? அந்த மணியண்ட சரியான பதில் சொன்னான். அதாவது மூன்று பேர் என்பது சரியான பதில். எப்படின்னா அந்த கார்ல ரெண்டு அப்பா ரெண்டு மகன். அப்போ தாத்தா தாத்தாவுக்கு அடுத்தது அவருக்கு மகன், மகனுக்கு அடுத்தது மகனுக்கு மகன். அப்போ ரெண்டு அப்பா மாறு. இவனுக்கு பார்த்தா எது? மகனுக்கு பார்த்தா ரெண்டு அப்பா. அவருக்கு பார்த்தாச்சுன்னா தவப்பன் ஸ்தானன்னு பார்த்தா இவனுக்கு ரெண்டு அப்பா. மகன் பார்த்தா அவருக்கு இவனு ரெண்டு மகன். அப்படி பார்த்தா மூணு பேர் தான். நம்ம உடனே நாலு பேர்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க? கார் டிரைவரையும் சேர்த்து அஞ்சு பேருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கூட இருக்கு. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இன்டர்வியூ கேள்வி இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் வேண்டிதான் சொன்னமே தவிர. ஏன்னா இப்ப எல்லா இன்டர்வியூலையுமே நம்ம மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இன்டர்வியூல நல்ல மார்க் வாங்கணும்னு ஒரே நோக்கத்துலதான் இதை வச்சிருக்கோம். பிரைஸ் கொடுப்பதற்காக அல்ல. கேள்வியை நீங்க தெரிஞ்சுக்கிடணும் மட்டும்தான். அடுத்து வாங்க உடனே நேரம். அதுவும் நல்ல கேள்விதான். நீங்க நெத்தி நிறைய பட்டையோட வந்திருக்க, ஈஸியா சொல்லிடலாம். அறுபடை வீடுகளில் உண்டு எம்பெருமானுங்க கேள்விதான். இங்கு பன்னீர் விலையில் விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வேற எங்கேயும் பன்னீர் விலை கொடுக்க மாட்டாங்க. பன்னீர் விலைன்னா தெரியுங்களா? தினமும் திருவிழா என்று அழைக்கப்படும் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் தான் சேவர் கொடியோன் என்னும் பெயர் பெற்றார் முருகப்பெருமான். எந்த திருத்தலம்? திருச்செந்தூர் என்பது சரியான பதில். இவருக்கான பரிசினை நமது ஊர் தலைவர் அவர்கள் வழங்குவார். சிறப்பு கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? சிறப்பு கேள்வி ஒரு கேள்வி. எளிமையான கேள்விதான். ஏழு ஒன்றுகளை பயன்படுத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வர வேண்டும். ஏழு ஒன்றுகளை பயன்படுத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வருவீங்க? இன்டர்வியூ க்வெஸ்சன் தான். ஏழு ஒன்றுகளை பயன்படுத்தி இருபத்தி ஐந்து கொண்டு வர வேண்டும். நீங்க ஒன்னு ஒன்னா பெருக்கினாலும் சரிதான், அப்படி கிடையாது. ஏழு ஒன்று இப்போ ஒன்னு 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 போடுறோம்ல, ஏழு ஒன்னு சேர்க்கும் போது என்ன ஆகும்? கூட்டும் போது என்ன ஆகும்? ஏழு ஒன்ன கூட்டினா என்ன ஆகும்? ஏழு ஒன்னா கூட்டினா ஏழு தானே. இதே போல கூட்டிக்கலாம், பெருக்கிக்கலாம், அல்லது அந்த ஒன்னு ஒன்ன சேர்த்து போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணி இருபத்தைந்து கொண்டு வரணும். எனக்கு ஆன்சர் இருபத்தஞ்சு வரணும். ஆனா ஏழு ஒன்னு தான் நீங்க யூஸ் பண்ணணும். அந்த பேப்பர்ல எழுதும் போது ஏழு ஒன்னு தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்க கூடாது. பேப்பர்ல அந்த ஏழு ஒன்னு தான் இருக்கணும். நீங்க எத்தனை வேணாலும் பெருக்கிக்கலாம், கூட்டிக்கலாம், சேர்த்து அந்த ஒன்னு ஒன்னா வரிசையா எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஏழு ஒன்னு ஒன்னு ஒன்னா நம்பர் ஏழு தான் இருக்கணும். அப்படி வரச்ச கூடாது. உங்களுக்கு எளிமையான கேள்விதான். நீ நாட்டே வருது போங்க. கடலில் வாழும் மீன் வகைகளில் ஒன்று கடல் தங்கம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. இம்மீன் நீந்துவதை நிறுத்திவிட்டால் மரணம் அடைந்துவிடும். இம்மீனின் பேரில் சமீபத்தில் அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்ன வெளிவந்த ஒரு திரைப்படம் ஒன்று உள்ளது. கடலில் வாழும் மீன் வகைகளில் ஒன்று கடல் தங்கம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது. இந்த திரைப்படம் வந்து விஜய் நடிச்சார். இம்மீன் நீந்துவதை நிறுத்திவிட்டால் மரணம் அடைந்துவிடும். இம்மீன் பேரில் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் ஒன்று உள்ளது. வெளியில் இருந்து யாரும் சொல்ல வேண்டாம். விஜய் நடித்த திரைப்படம் சமீபத்தில் வெளிவந்த திரைப்படம் என்ற
படம் பார்க்க போக மாட்டேன். விஜய் நடித்த திரைப்படம் ஒன்று சமீபத்தில் வெளிவந்தது, கடலில் வாழும் மீன் வகைகளில் ஒன்று. இதுக்கு ரெண்டு எழுத்துமா? இந்த நம்ம இங்கே நம்ம ஆளு ஒருத்தர் கடல் புறா சிக்கன் கார்டன் எல்லாம் வச்சிருக்காருல்லம்மா, நான் கேள்வியை விடையே சொல்லிட்டு என்னம்மா சுறா என்பது சரியான பதில். இவருக்கான பரிசினை நமது ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் திரு அருமை தங்கம் அவர்கள் வழங்குவார். சிறப்பு கேள்வி பதில் சொல்றீங்களா? நீங்கள் ஒரு சிறையில் இருந்து தப்பிக்கிறீங்க, இங்க ஒரு சிறையில் அடைச்சுப்பட்டிருக்கு, அதுல இருந்து தப்பிக்கிறீங்க. ஏத்த மூன்று வாசல் உள்ளது, ஒரு வாசலுக்குள்ள போனா நெருப்பு, அது உள்ள போனாலே கஷ்டம் தான், எலக்ட்ரிக் சுடுகாடுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி உள்ள போனாலே ஆள் காலி. ரெண்டாவது வாசல்ல பல மாசமா சாப்பிடாத சிங்கம். மூணாவது வாசல்ல நமக்கு உள்ள போனாலே அந்த விஷவாயு அடைச்சு வச்சிருக்காங்க. மூணு வாசல் இருக்கு, முத வாசல்ல எலக்ட்ரிக் ஷாக், அதாவது உள்ள போனாலே அந்த மின்சாரம் பட்ட உடனே நம்ம எரிஞ்சிடும். ரெண்டாவது வாசல்ல பல நாளா சாப்பிடாம கொலவரியோட ஒரு சிங்கம் இருக்கு, பல மாசமா சாப்பிடாம கொலவரியோட ஒரு சிங்கம் இருக்கு. மூணாவது வாசல்ல இது விஷவாயு, விஷவாயு வந்து அப்படி இங்க உள்ள போய் மோர்ந்தாலே சுவாசித்தாலே அவுட்டு. இப்படி மூணு கண்டிஷன் இருக்கு, இல்ல எந்த வாசல் வழியா நீங்க தப்பிப்பீங்க எப்படின்னு எனக்கு விளக்கம் சொல்லணும். தப்பிக்கிறது எல்லாரும் சொல்லிடலாம், ஒத்தைய ரெட்டையா போட்டு சொல்லக்கூடாது, எனக்கு எப்படி தப்பிப்பீங்க அதை மட்டும் சொல்லணும். விவசாயத்துல முகத்துல மாஸ்க் போட்டுட்டு வரணுமா? இப்படி வரலாம், ஆனா ஜெயில இருக்கவனுக்கு மாஸ்க் யாருக்குமா கொண்டு கொடுக்கறது? நம்ம தான் கொண்டு கெட்டிக்கிடணும். பதில் சரியான பதில் இல்ல, இது வேற பதில் எனக்கு வேணும், சரியான பதில் வேணும். மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போக முடியாது, விஷவாயுனாலும் மாஸ்க் போட்டுட்டு போக முடியாது, அவன் மாஸ்க் இல்ல. சரி, நீங்க சொன்னதுக்கே வர, அவன் கையில மாஸ்க் இல்ல, மாஸ்க் அதனால போட முடியாது. வேற பதில், வேற எது வழியா போலாம்? சுரங்க பதம் நான் சொல்லவே இல்லைல்லம்மா, மூணு வாசல் தான் இருக்கு அதுல. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே வரான், முத வாசல்ல என்ன இருக்கு? எலக்ட்ரிக் ஷாக், அதாவது எலக்ட்ரிக் அந்த ஹீட் அப்படி கனகனத்து கிடக்கு, இங்க உள்ள போனாலே எரிஞ்சிரும். பசியில கிடக்குன்னா அடிச்சு விட்டுன்றதா? எப்படி கிடைக்காது? பசி மயக்கத்துலதான் இருக்கு, அதுக்கு எனக்கு சரியான ஆன்சர் வேணும். பசி மயக்கத்துலதான் இருக்கு, எப்படி பசி மயக்கத்துல இருக்கு? நீங்க கரெக்டான ஆன்சர் வரல, அது பசி மயக்கத்துல இருக்குன்னு சொன்னா இவன் போனா அது யாராவது ஒருத்தன் வரமாட்டான்ல தேடிட்டு இருக்கோம், எப்படி இவனை இது பண்ணும்? பசி மயக்கத்துல இருந்தா யாரும் கண்டிச்சு எழும்பிக்கிடாதுன்னு பதில் கிடையாது, எனக்கு சரியான பதில் வேணும். சரியான பதில் வேணும், உங்க வாயில இருந்து நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டே, சரியான பதில் எனக்கு வேணும். வாசமாட்டு திரும்ப இது பண்ணணும், இது சரியான பதில் இல்ல, சரியான பதில் கிடையாது. சாப்பிடலன்னா செத்து போயிருமா? அதுக்கப்புறம் அது உங்க உயிரோட இருக்குமா? சரி வாங்க, அந்த சிங்கம் செத்து போயிருமா? ஒரு மாசமா பட்டினியா கிடந்த என்ன செய்யும்? அது பாசமோட இத தடவி கொடுத்துட்டு வெளியே போகணும் சொல்றாங்க, முடியுமா? செத்தல போய் தடவி கொடுக்க முடியுமா? சரி, அடுத்தது யாராவது வாங்கணும், நடனம் போட்டுருமா? நடன போட்டியினை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.